இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கும் என்னுடைய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வங்கிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பா வெளிவந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா எந்தெந்த வங்கிகளுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 வங்கிகளை பாத்தீங்கன்னா மூட போறாங்க. அதனால எந்தெந்த வங்கியை மூட போறாங்க, நீங்க யாரெல்லாம் அஃபெக்ட் ஆவீங்க அதை பத்தியும், அது மட்டும் இல்லாமல் இந்த பொது நகைக்கடன் தள்ளுபடியில் நம்ம எடுத்த முயற்சி என்ன ஆச்சு, இதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்க வீடியோல என்ன சொல்ல வரீங்க புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, யாராவது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எந்தவித அமௌண்ட்டுமே கட்டாமல் பார்ட் டைமாக வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்காண்டி வந்திருக்க ஒரு அரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் மாவட்ட வயசாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜூம் மீட்டிங் கண்ட் பண்ணுவாங்க. ஜூம் மீட்டிங்கில் எந்த மாதிரி வேலை, நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேலை ஜாயின் பண்ணிக்க, இல்லாட்டினா நீங்கள் லெஃப்ட் ஆகிட்டு வந்துடலாம். ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கல்வி தகுதி உங்களுக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 18 வயசு உங்களுக்கு முடிச்சிருந்தா போதும். சம்பளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்கறத பொறுத்து 10,000 to 60,000 வரைக்கும் கிடைக்கும். உங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் மாவட்ட வயசாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு அப்டேட்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போதுங்க, பார்த்தா சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 2000 நோட்டுகள் 2 ஆண்டுகளாக அச்சிடப்படவில்லையா, 2 ஆண்டுகளாகவே 2000 நோட்டு எதுவுமே அச்சிடப்படலையா. மத்திய அரசு இன்று பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா 2000 நோட்டுகள் பார்த்தீங்கன்னா அச்சடிக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கருப்பு பணம் மற்றும் கலநோட்டுகளை ஒழிப்பதாக கூறி கடந்த 2016 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த சமயத்தில் 500 மற்றும் 1000 நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டனர். இவற்றை வங்கியிலிருந்து திருப்பி ஒப்படைக்குமாறு கூறப்பட்டுள்ளது. புதிய நோட்டுகள் அறிமுகம். பழைய நோட்டுகளுக்கு பதிலாக புதிய வடிவிலான 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுகளை புதிய வடிவத்தில் அச்சடிக்கப்பட்டு புழக்கத்திற்கு விடப்பட்டனர். அதன் பின்னர் 100 ரூபாய் 50 ரூபாய் 20 ரூபாய் 10 ரூபாய் நோட்டுகளும் அதன் பின்னர் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டன. புதிய நோட்டுகள் அச்சடிக்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்தியாவில் உயர் மதிப்பு உடைய 2000 ரூபாய் நோட்டுகள் கடந்த 2 ஆண்டுகளாகவே அச்சடிக்கப்படவில்லை என்று லோக்சபா மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடந்த 2019 ஏப்ரல் மாதம் முதல் இந்த நோட்டுகள் அச்சடிக்கப்படவில்லை, நிறுத்தப்பட்டுள்ளதாக லோக்சபா அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு 2000 நோட்டுகள் புழக்கம்? மக்களவை இது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சகம் அனுராக் சிங் தாக்கூர் கடந்த 2 ஆண்டுகளில் இந்த நோட்டுகள் அச்சடிக்கப்படவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். 2018 மார்ச் 30ஆம் தேதி நிலவரப்படி மொத்தம் 3,362 மில்லியன் ரூபாய் தாள்கள் புழக்கத்தில் இருந்தனர். அது 2021 பிப்ரவரி 26 நிலவரப்படி 2,499 மில்லியன் தாள்கள் மட்டுமே புழக்கத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். அச்சடிக்கப்படுதல் நிறுத்தம். இந்த மதிப்பு அடிப்படையில் 2000 நோட்டுகள் மதிப்பு 37.27% 17.78% குறைந்துள்ளது. இந்த உயர் மதிப்பு நோட்டுகளால் தான் ஊழல், கருப்பு பணம், கள்ளநோட்டுகள் போன்ற மோசடிகள் நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் மத்திய அரசு அச்சிடுதலை குறைத்திருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த நோட்டுகளை மத்திய அரசு தடை செய்ய போகிறது என்ற பொய் செய்தியும் பரவியுள்ளது. இந்நிலையில் 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சிடும் பணி நிறுத்திவிட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷமா பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் நோட்டு அதுவுமே அச்சிடப்படலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2000 நோட்டுனால ரொம்ப எப்படி சொல்றது, ஊழலும் சரி கருப்பு பணம் ரொம்ப அதிகம் பதுக்கிறதுனால 2000 நோட்டுகளை பார்த்தீங்கன்னா அச்சிடுறதுல சுத்தமாக நிறுத்திட்டாங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்சபையில் நேற்று அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அறிவிப்பு வந்திருக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் அறிவிப்பு, ஏப்ரல் 1 முதல் 8 வங்கிகள் செக் புக் பாஸ்புக் செல்லாது என மக்கள் உசார். நல்லா தெரிஞ்சுக்க, ஏப்ரல் 1 முதல் பார்த்தீங்கன்னா 8 வங்கிகளில் செக் புக் பாஸ்புக் எதுவுமே செல்லாது. எந்தெந்த வங்கின்னு பார்க்கலாம். இந்திய வங்கிகளில் வலிமையாக்க வேண்டும் என்பதற்காகவும், வரலாறு வார கடனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் மத்திய நிதியமைச்சகம் ரிசர்வ் வங்கியிடம் இணைந்து சிறு குறு வங்கிகளுடன் இணைந்துள்ளது. இந்த
நடவடிக்கை மூலம் இந்தியாவின் சுமார் 8 வங்கிகள் பெரு வங்கிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதா இவை அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1 கடைசி இதன் வாயிலாக தேனா வங்கி நடந்துக்க தேனா வங்கி விஜயா வங்கி கார்ப்பரேஷன் வங்கி ஆந்திரா வங்கி சிண்டிகேட் வங்கி ஓரியன்டல் வங்கி யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்டு பத்தின அலகாபாத் வங்கி ஆகிய வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் செக் புக் மற்றும் பாஸ்புக் ஏப்ரல் 1, 2020 முதல் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் இதன் மூலம் இந்த 8 வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் இணைக்கப்பட்ட புதிய வங்கிகளிடம் புதிய செக் புக் மற்றும் பாஸ்புக் வங்கிகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். இதுபோல இந்த 8 வங்கிகளில் வாடிக்கையாளர்கள் வங்கிகளின் நடந்துக்க வாடிக்கையாளர் வங்கிகளின் கணக்கின் ஐஎஃப்எஸ்ஐ மற்றும் எம்ஐசி நடந்துக்க ஐஎஃப்எஸ்ஐ மற்றும் எம்ஐசிஆர் கோடு பார்த்தீங்கன்னா மாற்ற உள்ளது குறிப்பிடத்தக்கது. முக்கியமான விவரங்கள் இந்த 8 வங்கிகளில் நீங்கள் கணக்கு வைத்திருந்தால் உங்கள் கணக்கிற்கு மொபைல் எண் முகவரி நாமினி பெயர் போன்றவை கட்டாயம் புதுப்பிக்க வேண்டியது இருக்கும். வங்கி கணக்கு எண் மாற்றம் இது மட்டுமல்லாமல் மேலே குறிப்பிட்டுள்ள 8 வங்கிகளில் கணக்கு வைத்துள்ள கணக்கு எண் ஏப்ரல் 1 முதல் மாற்றம் உள்ளது. இதனால் வாடிக்கையாளர்களுக்கு கணக்கை தொடர்ந்து பயன்படுத்தும் கணக்கில் இருந்து பணத்தை பயன்படுத்தும் புதிய பாஸ்புக் பெறுவதும் கட்டாயம். வங்கிகளுக்கு அறிவிப்பு இதற்காக ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் மற்றும் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளில் இணைக்கப்பட்டுள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி இவ்வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய செக் புக் மற்றும் பாஸ்புக் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் பிற வங்கிகளின் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வங்கிகளில் திவால் மத்திய அரசு ஆகஸ்ட் 2019 சுமார் 10 பொதுத்துறை வங்கிகளை 4 வங்கிகளாக இணைத்தது. இதன் மூலம் பொதுத்துறை வர்த்தகத்திற்கு மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் வார கடன் பிரச்சனையை பெரிய அளவை குறைப்பதோடு ஆபத்தில் இருக்கும் வங்கிகளை திவாலாகாமல் தடுக்கப்படலாம். இதேபோல் 2017 27 பொதுத்துறை வங்கிகளை 12 வங்கிகளாக இணைத்து வங்கிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன 8 வங்கிகளோட வங்கியோட பாஸ்புக் மற்றும் வங்கி பாஸ்புக்கு செக் புக் யாராவது வச்சுனா அது இனிமேல் செல்லாது. அந்த 8 வங்கிக்காரங்க தயவுசெய்து போய் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி அவங்களோட பழைய எம்ஐசிஆர் அண்டு ஐஎஃப்எஸ்ஐ கோடு எதுவுமே செல்லாது, அவங்களும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த 8 வங்கிகளும் போய் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கு வந்த முக்கிய அறிவிப்பாகவும் அண்ட் அவசர அறிவிப்பாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது நகைக்கடன் தள்ளுபடியில் நம்ம எடுத்த முயற்சி முற்றிலும் தோல்வி தழுவியதுனால தெரிஞ்சுக்க நம்ம எடுத்த முயற்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 நாட்களாக நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா முழுக்க தோல்வியை தழுவியுள்ளது. யாரும் சப்போர்ட் பண்ணாத காரணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொது நகைக்கடன் தள்ளுபடி நம்ம எவ்வளவுக்கு முயற்சி பண்ணுமோ அனைத்தும் பார்த்தீங்கன்னா தோல்வியை தழுவிருக்கிறது. இப்போதைக்கு அந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொது நகைக்கடன் தள்ளுபடி நம்ம பார்த்தீங்கன்னா தோல்வி தான் சந்திச்சிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை ட்ரை பண்ண நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் இமெயில் இந்த மாதிரி இருக்க பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.